வந்து பார்க்குறாரு. அந்த தாய் மேலே விரட்டி விறகு கட்டெல்லாம் வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே மனம் பதறி போய் அதெல்லாம் அப்படியே வருத்தத்தோட கண்ணீரோட தள்ளி விடுறாரு. ஐயோ, என்னுடைய தாய் மேலேயா விறகு கட்டையும் வரட்டியும் வச்சு அடுக்கி இருக்கீங்கன்னு. இறந்துட்ட பிறகு நம்ம மேலே சந்தன கட்டை வச்சா என்ன தெரிய போகுது, புளியங்கட்டை வச்சா நமக்கு என்ன தெரிய போகுது? ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இது துறவிக்கு தெரியாதா? அவருக்கும் தெரியும், ஆனாலும் மனசு கேட்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், செட்டி நாட்டில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஈரல் ஒதுக்கி இடம் தந்த மாதாவிற்கு கூந்தல் ஒதுக்கி கொள்ளி வைக்க வந்த மகன்னு பட்டினத்தடிகளை பத்தி பாடுவாங்க. அப்ப அந்த ஈரலை ஒதுக்கி தான் குடியிருப்பதற்கு கருவறையிலே தனக்கு இடம் தந்த அந்த தாய் மீது பச்சை வாழை மட்டை எடுத்து வச்சுட்டு, பச்சை வாழை மட்டை எங்கேயாவது எரியுமாங்க, பச்சை வாழை மட்டை எடுத்து தாயின் மீது அடுக்கி வைத்து விட்டு பாடுகின்றார். ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பறிந்தெடுத்து செய்ய கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை இனி எப்பிறப்பில் காண்பேனோ, அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு. இது அப்படியே பெரிய பாட்டு, நீளமா போறது நேரம் இல்லை. இந்த கடைசி வரிகளை மட்டும் நான் சொல்றேன். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவேன் சொல்லி அந்த பச்சை வாழை மட்டையை பார்த்து தீ மூழ்கவேன் சொன்ன உடனே அது பத்தி எரிஞ்சதா வரலாறு சொல்லுகின்றது. பட்டினத்தடிகளுடைய வரலாறு சொல்லுகின்றது. இதை நான் எதுக்காக குடும்பத்தில் பெண்களின் கடமைன்னு சொல்லும் போது பட்டினத்தடிகளுடைய வாழ்க்கை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, துறவியாக போய்விட்ட ஒருவருக்கே தன்னை வளர்த்த தாய் எப்படியெல்லாம் வளர்த்திருக்கின்றார் என்பதற்காக, அவர் என்ன செய்தார், எப்படி பாடினார் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொன்னேன். அப்ப ஒரு தாயின் கடமை என்பது என்ன? இல்லத்திலே தன் குழந்தையை வளர்ப்பதிலே ஒரு தாயின் கடமை பொறுப்பு என்பது என்ன? நாம் வரலாற்றிலே, நான் வரலாற்றில் பாடம் நடத்தும் போது வீர சிவாஜியை பற்றி சொல்லுகின்றோம், மகாத்மா காந்தியடிகளை பற்றி. இது ராமராஜ் காட்டன் அவர்கள் கொடுத்த அந்த வெண்மை பத்திரிகையிலே காந்தி, மகாத்மா காந்தி சிறப்பிதழ் என்றே போட்டு அனைவர் கைகளிலும் அது இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப காந்தியை பற்றி சொல்லுகின்றோம். இப்ப இவர்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர்களை உருவாக்கியவர்கள் யார் என்று சொன்னால், அவர்களுடைய தாயாரை பற்றி நாம் பேசுகின்றோம். காந்தியை உருவாக்கிய அந்த அன்னை ஜீஜாபாய், புத்திலிபாய், வீர சிவாஜியை உருவாக்கிய ஜீஜாபாய் என்று அவர்களுடைய அன்னையரை பற்றியெல்லாம் நாம் பேசுகின்றோம். அப்ப இல்லறத்தில் ஒரு தாயின் கடமை என்று வருகின்ற பொழுது, தன்னுடைய பிள்ளை, நீங்க தாலாட்டு பாடும்போது கூட பாத்தீங்கன்னா எப்படி தாலாட்டு பாடுவாங்க, தன்னுடைய பிள்ளை எப்படி வளர வேண்டும், இந்த நாட்டை அரசாள வந்த மகனோ, ஏன்னா நீளமா பாட்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, இந்த தேச அந்த நாட்டை அரசாள வந்த மகனே என் செல்வமே என்றுதான் எல்லாருடைய பிள்ளையும் அப்படி அரசாள போறது இல்ல. இருந்தாலும் நாம் பாடுகின்ற பொழுது, தாலாட்டு பாடுகின்ற பொழுது, என் குழந்தை இந்த நாட்டை ஆள வந்தவன் என்கின்ற அந்த குறிப்பிலே நாம் பாடலை பாடுகின்றோம், தாலாட்டை பாடுகின்றோம். அப்ப அரசாள வந்தவர்களை கூட உருவாக்கிய அன்னையர்கள் எப்படி வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்தால், நீங்க நான் இப்ப வீர சிவாஜியும் காந்தியும் சொன்ன இன்னும் எடுத்துக்காட்டு சொல்வதற்கு நிறைய, நம்முடைய நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அன்னையர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இரட்டை சுமை கொண்ட பெண்கள் வேலைக்கு செல்வதால் அந்த வேலை சுமையும், வீட்டிற்கு வந்தவுடனே வீட்டு கடமையும் பார்க்கக்கூடிய அந்த பெண்களின் சுமை, குழந்தைகள் பராமரிப்பிலிருந்து சற்று தங்களை விலகி இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி வைத்திருக்கின்றது. அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துடணும், பிள்ளைய பார்த்துக்க முடியல, ஒரு பக்கம் ரேங்க் வாங்கணுங்கிற நோக்கம், இன்னொரு பக்கம் பார்த்துக்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால பார்த்துக்க முடியல அப்படிங்கிறது இன்னொரு எண்ணம், இதனால கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தாயின் அரவணைப்பில், தாயின் கதகதப்பில் வாழுகின்ற, வளருகின்ற அந்த குழந்தைதான் சிறந்த குழந்தையாக வளர முடியும். அதனால்தான் அந்த தாயின் அருமையை பற்றி நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கையில வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்குன்னு எதுல பாத்தீங்கன்னாலும் தாயின் பெருமையை ஒரு புகைப்படமாக, அதில் இரண்டு வரி கவிதைகளாக தொடர்ந்து தாயை பத்தி தான் போடுறதை நம்ம பாக்குறோம். மனைவியின் சிறப்பை பற்றி போடுகின்றார்களான்னா எனக்கு கூட ஏக்கமா இருக்கும். மனைவியாக நாம்
ஒரு பாத்திரம் தாங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தாயாக ஒரு பாத்திரம் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தாயை பற்றி மட்டுமே சிறப்பு வருகின்றதே, மனைவியாக இருந்து எல்லா கடமையையும் ஏற்றுக்கொண்டு எல்லா துன்பத்தையும் தாங்கி கொண்டு வாழுகின்ற பெண்ணை பற்றி எதிர்ப்பு விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, மனைவியை பத்தி சொல்லணும்னா தன்னால் வெளியிலே சொல்ல முடியாத செய்திகளை எல்லாம் இந்த வலைத்தளங்களே பதிவிட்டுக் கொள்பவர்களாகத்தான் நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா அதாவது மனைவியை வந்து குறை சொல்லி சொல்லணும்னா அது தன்னால நேரடியா சொல்ல முடியாதுன்னா உடனே அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுடைய ஃபேஸ்புக்கு, அவங்களுடைய ட்விட்டரு, கூகுள் பிளஸ் வலைத்தளம், இப்படி எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா. ஆனால் எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனால் குழந்தை வளர்ப்பு என்று வருகின்ற பொழுது தாயின் அரவணைப்பிலேயே இருக்கின்ற காலம் வரை, ஏன்னா எப்படியும் ஒரு 15-16 இன்னும் சொல்ல போனா ஒரு +2 வரைக்கும் கூட, +2 வரைக்குமாவது நம்மகிட்ட நம்ம பிள்ளைங்களை நாம வச்சிருக்கணுங்க கண்டிப்பா. வேற எங்கேயாவது பள்ளியில் ரெசிடென்சியல் ஸ்கூல் மாதிரியான இடங்களை சேர்த்துறாம நம்முடனேயே இருந்து, குறைஞ்சபட்சம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு பிள்ளைய வந்து வேற எங்கேயாவது வெளியூர்ல சேர்த்துட்டாங்கன்னா அந்த ஊருக்கே மாற்றல் ஆகி வந்து அங்கேயே குடும்பம் வைத்துக் கொண்டு குழந்தைகளை பராமரிக்கின்ற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது எல்லாருக்குமே வாய்க்குமானா? எல்லாருக்கும் வாய்க்காது இல்லையா. ஆக எல்லோருக்கும் வாய்க்க கூடியது எதுன்னா தன்னுடனே தன் குழந்தையை பராமரித்து வளர்ப்பதுதான். இன்னும் சொல்வதற்கு நிறைய செய்தி இருக்கின்றது, இருந்தாலும் ஐயா அவர்கள் வந்துவிட்ட காரணத்தால் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்ததா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஆசிரியர்களுடைய சமூக பணி. அதை பத்தி ரொம்ப சுருக்கமா நான் நிறைவு செய்திடுறேன். ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு தெருவில் ஒரு வாத்தியார் இருக்காருன்னு சொன்னா அந்த தெருவில் ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க, வாத்தியார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாத்தியார் சொன்னா சரியா இருக்கும். இந்த சூழல் ஒரு காலகட்டம் வரை இருந்தது. வாத்தியாருக்கு மதிப்பு இருந்த காலமும் ஒன்று இருந்தது, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஆசிரியர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, கயிறு கட்டிட்டு ஒரு கம்ப கையில வச்சுக்கிட்டு அந்த கயிற்று மேல நடக்கிற கழை கூத்தாடி இருக்காரு பாருங்க. இப்படி சாஞ்சா இப்படி விழுந்துருவோமோ, இப்படி சாஞ்சா இப்படி விழுந்துருவோமோன்னு அந்த நிலையில தான் ஆசிரியர்கள் இருக்காங்க. கரும்பலகையில கோடு போடுறதுக்கு கூட ஸ்கேல வச்சுக்க கூடாது ஆசிரியர்கள், ஏன்னா பிள்ளைய அடிக்கிறதுக்கு தான் ஸ்கேல் எடுத்தாங்களோன்னு சொல்லி டிஓ வருவாரு, சிஇஓ வருவாரு, எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா. நீங்க பழமொழி, ஒரு நம்ம நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. ஆனா அது அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. பழமொழி மருவி, நம்ம நாட்டுல நிறைய பழமொழி மருவி போயிருச்சு. உண்டி சுருங்குதல் பெண்டிர் கழகுன்னு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க, அதுவே தப்பு. உண்டி சுருங்குதல் பண்டி கழகு, பண்டினா வயிறுங்க, பண்டி எல்லாருக்குமே. நீங்க பாருங்க, ஆண்களுக்கு மட்டும் தொப்ப விழுந்தா நல்லாவா இருக்கு? நாம 10 மாசம் தான் சுமந்துகிட்டு இருக்கோம், காலம் முழுக்கவே சுமந்துகிட்டு இருக்காங்களே இல்லையா. அப்ப உண்டி சுருங்குதல் பண்டி கழகு, பெண் குறைவா சாப்பிடணும், கணவன் சாப்பிட்ட பிறகுதான் பெண் சாப்பிடணும், மீதம் இருந்தாதான் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் உண்டி சுருங்குதல் பெண்டிர் கழகுன்னு வச்சுட்டாங்க. அது வேற செய்தி, அது பெண்ணியம், நான் அது அப்புறமா பேசுறேன் இன்னொரு வாய்ப்பு வரும்போது. இப்ப ஆசிரியர்கள் இந்த மாதிரிதான் மருவி போனது, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைங்கிறதெல்லாம். வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, இதுதான் உண்மையான பழமொழி. என்ன வாக்கு? தொல்காப்பியர் சொன்ன வாக்கு, திருவள்ளுவர் சொன்ன வாக்கு, திருமூலர் சொன்ன வாக்கு, இளங்கோவடிகள் சொன்ன வாக்கு. இப்படி நம்முடைய இலக்கியங்கள், தத்துவங்கள், இவை எல்லாவற்றையும் படித்து சரித்திரம், அறிவியல், பூகோளம் என்ற அனைத்தையும், கணிதம் என்ற அனைத்தையும் படித்து அந்த வாக்கை கற்றவனுக்கு வாத்தியார் வேலை பொருத்தமானது என்பதற்காகத்தான் அந்த பழமொழி சொல்லப்பட்டது. அதே போல போலீஸ்காரருக்கு தான் தெரியும் ஒரு திருடன் எப்படிலாம் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது இல்லையா. அப்ப அவனுடைய போக்கு, அவன் எங்க ஒளிஞ்சு எப்படி போயிருப்பான். அப்ப திருடனின் போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை. இந்த போலீஸ்ங்கிறது கூட ஆங்கில சொல் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட பழமொழியா இருக்கலாம், இது ஆங்கிலம் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்ட பழமொழியா இருக்கலாம். அப்ப ஒரு ஆசிரியரின் பெருமை என்பது என்ன, ஆசிரியரின் நிலை என்பது என்ன என்று சொன்னால், சுருக்கமா நான் முடிச்சிடுறேன். சமூகத்தில் ஒரு சாதாரண மனிதன் தவறு செய்கின்றார், ஒரு ஆசிரியர் தவறு செய்கின்றார். இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு நான் நிறைய முடிச்சிடுறேன். நான் ஐயா வந்துட்டாங்கிறது எனக்கும் தெரியும், நேரம் வேண்டும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆக
ஒரு சாதாரண மனிதன் தவறு செய்தால் அந்த மனிதனை விமர்சனம் செய்கின்ற இந்த சமூகம் எப்படி விமர்சிக்கின்றது? ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் எப்படி? இப்ப ஆசிரியருக்கும் கோபம் வரும் தானுங்க. ஆசிரியரும் எல்லா உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டவர் தானே. ஆக ஆனால் இந்த சமூகம் ஒரு ஆசிரியரை எப்படி பார்க்கின்றதுன்னா, வாத்தியாரா இருந்துகிட்டு இப்படி பண்ணிருக்கானையா இல்ல? டீச்சருங்கிறது பொது சொல்லு, ஆங்கிலத்துல பொது சொல். பெண் ஆசிரியருக்கும் அதுதான், ஆண் ஆசிரியருக்கும் அதுதான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் டீச்சர்னா அது பெண்ணுன்னு நம்ம வரையறுத்து வச்சிட்டோம் இல்லையா? டீச்சர் வந்தாங்களா வாத்தியார் வந்தாங்களா நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அப்ப அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த டீச்சர் இப்படி பண்ணிட்டாங்களேப்பா. ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இவங்க போய் இந்த தப்பை செய்யலாமா என்று இந்த சமூகம் ஆசிரியரை பார்த்து கேட்கின்றது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர் ஆசிரியராக இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய ஐயா இறையன்பு போல ஒரு ஆட்சி பணியாளரை கூட உருவாக்கக்கூடிய ஆற்றல் ஒரு ஆசிரியரிடத்திலே இருக்கின்றது என்கின்ற காரணத்தால் இந்த மண்ணிலே எத்தனை உயர் பதவிகள் இருக்கின்றதோ, எத்தனை பணிகள் இருக்கின்றதோ, அத்தனை பேரையும் ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் எப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு இந்த நாட்டின் முதல் குடிமகனாக நம்முடைய மேதகு அப்துல் கலாம் உட்பட யாராக இருந்தாலும் அவர்களையெல்லாம் உருவாக்கியவர்கள், அவர்கள் அப்படி வருவதற்கு பாதை போட்டு தந்தவர்கள் ஆசிரியர்கள் என்கின்ற காரணத்தால் ஆசிரியர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய நிலையை மேம்பட்டதாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். நம் மீது எத்தனை சுமைகள் சுமத்தப்பட்டாலும், நம் மீது எத்தனை குறைபாடுகள் சொல்லப்பட்டாலும், அதையெல்லாம் வீட்டிலே எப்படி ஒரு பெண் தாங்கிக் கொள்ளுகின்றாளோ, அப்படி சமூகத்திலே நம் பணியிடத்திலே நாம் அதை தாங்கிக் கொண்டு செய்யக்கூடிய கடப்பாடு நமக்கு இருக்கின்றது என்கின்ற காரணத்தால் ஆசிரியர்கள் அதை உணர்ந்து நாம் நம்முடைய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி மாணவிகள், சாதனை பெண்கள், இல்லத்தில் பெண்களின் கடமை, ஆசிரியர்கள், இது நாலு நாலு விதமான ஆய்வுக்குரிய தலைப்பு. நாலு தலைப்பையும் அரை மணி நேரத்துக்குள்ள பேசணுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பணி. இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் என்னால் முடிந்ததை, என் சிற்றறிவுக்கு எட்டியதை தொட்டு காட்டியிருக்கின்றேன். இதில் ஏதாவது ஒரு செய்தி ஏதோ ஒரு இல்லத்தில் பயன்படுகின்றது என்று சொன்னால் இந்த மேடை எனக்கு வாய்ப்பாக கிட்டியதற்கு பெருநன்றி சொல்வேன் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.